ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ அவருடைய கண்டினியூஷனாக பங்களாதேஷ் பற்றி நம்ம பேசலாம். சார், நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, பங்களாதேஷ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். எஸ்பெஷலி அங்கே வந்து எப்படி பவர் சப்ளை எல்லாம் கம்மியாச்சு, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தோம். எஸ்பெஷலி வந்து ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸில். ஸோ அது வந்து இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பற்றி நான் கேட்கறதோட நீங்கள் சொல்லுங்கள் சார், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் ஆரம்பிங்க. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். என்ன அப்படின்னா, கடந்த 5 மாதத்தில் வந்து டெபிசிட், எக்ஸ்டர்னல் டெபிசிட்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரேடு டெபிசிட்னு கூட சொல்லுவாங்க. என்னென்னா, நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்கிற பற்றாக்குறை. எப்போவுமே நமக்கு இறக்குமதி அதிகம். எதனால் இறக்குமதி அதிகம்னா, ஆயில் 85%-90% வரைக்கும் குரூட் ஆயில் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் தருவிக்கிறோம். இப்போ லக்கிலே ஏதோ ரஷ்யாக்கிட்டே இந்த கன்செஷன் ரேட்டில் பிரதம மந்திரியுடைய எஃபர்ட்ஸு, அப்புறம் அஜித் தோவல், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் எல்லாம் போய் பார்த்து பேசி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு வந்திருக்கு. அது வந்து நல்ல விதமாக, ரஷ்யாவுக்கும் வேற வழி இல்லாமல் இருந்தது இல்லையா, பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்தியாவுக்கு தடை விதிச்சிருந்தாலும் நம்மளும் வாங்கக்கூடாதுங்கிற தடை இருந்தது, அதை மீறி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் போது. அது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, தடை விதிச்சிருந்தாங்க அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கூட நம்மளும் வாங்க முடியாது. நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அமெரிக்கா நம்ம மேலேயும் தடை போட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதை மீறி நம்ம வாங்கினதுனால ரஷ்யா வந்து எப்படி வந்து இந்தியாவோட அவ்வளோ டைட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா, எண்ணெயும் விற்கலை, ஒரு பக்கம் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு, தளவாடங்கள் போயிட்டுருக்கு, ஆட்கள் இறந்து போகிறாங்க, எக்கானமி பணம் இல்லை. வார் வந்து வந்துருச்சு அப்படின்னா பணம் வந்து அப்படியே தனியாக கொட்டணும். நீங்கள் அருவி மாதிரி பணம் கொட்டினா தான் வாரில் நீ நிற்கவே முடியும். அதனால தான் நான் வந்து எல்லாருமே ஒரு வார் வரக்கூடாதுன்னு பயப்படுறது வந்து உயிர் சேதம் மிக முக்கியமான பாயிண்ட்டு, தேவையில்லாததுன்னு. ஆனால் பணம் எங்கே போவீங்க? அதனால தான் வந்து ரஷ்யாவுக்கு நம்ம அந்த ஆயிலை வாங்கி நம்ம ருப்பியில் கொடுத்தாலும் சரி, ரூபிளில் வாங்கினாலும் சரி, கொடுத்த போது அவங்களுக்கு அதனால் மிகப்பெரிய ஆதாயம். வாரில் 3 வருஷம் ஆயிடுச்சு, 1000 நாள் ஆயிடுச்சுன்றாங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், 1000 நாள் ஆயிருக்கு. யுக்ரைன் வந்து ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அது வேறு விஷயம். 1000 நாள் தாக்கு பிடிச்சிருக்கு பணம் இருந்து அப்படின்னா, அதுவும் எவ்வளோ பெரிய வல்லரசுகள்லாம் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நாட்டோ வல்லரசுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதிர்த்து சிங்கிள் கண்ட்ரியாக நின்று பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, அது வந்து அதனால தான் வந்து ஒரு புட்டின் வந்து மோடியை விடவே மாட்டாங்க. ஹையஸ்ட் ஆர்டர். இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன், இனி எந்த இந்திய பிரதம மந்திரிக்கும் இது வரைக்கும் இப்போ இருக்கிற பிரதம மந்திரி மோடிக்கு கிடைச்ச மாதிரி இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடைச்சதே இல்லை. 19 அவார்டு கிடைச்சிருக்கு இது வரைக்கும். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக கயானாவில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, நேஷ்னல் ஹையஸ்ட் நேஷ்னல் அவார்டு. அடுத்தது பார்படோஸ் போகிறார் வெஸ்ட் இண்டீஸில், அங்கேயும் அவருக்கு கொடுக்குறாங்க இது மாதிரி. ஸோ இப்போ கமிங் பேக் டு திஸ், இந்த இதுக்கு வந்தோம்னா இந்த இடத்துல, ஆமாம், இப்போ நம்ம அவார்டு பேசும்போதே இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக ஆயில வந்து பாம் ஆயில் கூட ரிசீவ் பண்ணுற சொல்கிறேன்னா, நம்ம ஹார்பர்லேயே வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அதை பற்றி நியூஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு ரிசீவும் பண்ணுறோம். ஆமாம், அது மாதிரி அப்போ வந்து ஆயில் வந்து ஒரு மாதிரி இது பண்ணி, அதனால் இம்போர்ட் வந்து ஆயில் மூலமாக நமக்கு ரொம்ப அதிகம், அதுக்கான செலவு எக்கச்சக்கமாக ஆகுது. அதே சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது. யாருமே தெரியாது என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்கே சில இன்ஜினியரிங் பொருட்கள் அதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு கூட நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதை தவிர டெவலப்பிங் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கெல்லாமும் டெவலப். அதுக்கப்புறம் ஐடி செக்டரில் மிகப்பெரிய அளவில் நமக்கு பணம் வருது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைலில் பெரிய அளவில், அதுக்கப்புறம் வந்து விவசாய பொருட்களாக சொல்லக்கூடிய காஃபி, அதுக்கப்புறம் இந்த வாசனை பொருள் திரவியங்கள் அதெல்லாம் அது, அப்புறம் டீ, இதிலெல்லாமும் நிறைய எக்ஸ்போர்ட் இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் கம்மி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, எப்பவுமே வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒரு 35-40 பில்லியன் டாலர் மாதம் மந்த்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அதை 35-40 பில்லியன் டாலர் வந்து உங்களுக்கு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. இப்போ சைனா வந்து எதுக்காக துள்ளி விளையாடுறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அதிகம் அவங்களுக்கு. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ பிரதம மந்திரி நம்மக்கிட்ட என்ன வேண்டி கேட்டுக்கிறாருன்னா, சில அத்தியாவசிய பொருட்கள் ஓகே, உடனே சில பேர் கேட்பாங்க, அப்போ வேணா நீ வந்து இது வேண்டாமா அது வேணாமா, மொபைல் வாங்கலையா, அப்படி பார்க்கக்கூடாது. அத்தியாவசியமாக இந்தியாவிலேயே தயாரித்து செய்யக்கூடிய பொருட்களை தயவு செஞ்சு இந்தியன் பொருள் வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு இம்போர்ட் பில்லு கம்மியாகும் அப்படிங்கிறது தான்.
ஸோ இந்த இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதில் வந்து கடந்த 5 மாதங்களில் மிக மிக குறைந்த அளவு பற்றாக்குறை வந்திருக்கு. எப்போ? அக்டோபர் மாதம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது செப்டம்பர் மாதம் டெக் இது இம்போர்ட் அதிகமாகிருக்கு, சாரி குறைஞ்சிருக்கு, எக்ஸ்போர்ட்டு அதிகமாயிருக்கு. அது எவ்வளவுல இருக்குது அப்படின்னா $20 பில்லியன் தான் பற்றாக்குறை. 40 பில்லியன்லேருந்து 20 பில்லியன் வந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய இது. இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை 15, 10 வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து சர்ப்ளஸ் ட்ரேடுன்னு வந்துடும். அப்போ நம்மக்கிட்ட அந்நிய செலாவணி நிறைய கையில் வரும், அந்த மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பங்களாதேஷில் அடிபட்டது இல்லைங்களா. அதுக்கு வந்து இப்போ இந்தியாவில் பல முனைப்பாக பல விஷயங்களை செஞ்சுறாங்க, எடுத்து செய்ய போகிறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மாதத்தில் அபரிமிதமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டும் எக்ஸ்போர்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. $41 பில்லியன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இது வந்து 21 பில்லியன் தான் இருந்தது. அது அந்த அளவுக்கு தான் நம்ம டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் இருந்தது. இப்போ வந்து சைனாவோட கம்பேர் பண்ணால் $230 பில்லியன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல்ஸ் மட்டும். அதை தவிர எத்தனையோ ஐட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொல்லவே வேணாம். அந்த மாதிரி இப்போ நம்மளும் அதில் கேட்சப் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ டெக்ஸ்டைலில் வந்து 20-41 இது வந்துருக்கு. இதெல்லாம் ஒட்டி பார்க்கும்போது தான் வந்து சமீபத்தில், அதாவது ஒரு போன டேர்மில் இருந்தபோது நியூ டெக்ஸ்டைல் பார்க்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இண்டோரில், ஈவன் மதுரையில் இந்த மாதிரி 5-6 இடத்துல புதுசாக புதுசாக டெக்ஸ்டைல் பார்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் அது. இதுக்கு வந்து ஃபர்தராக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பங்களாதேஷில் வந்து டெக்ஸ்டைல் வீழ்ந்தது ஒரு காரணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஷன் அண்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா அந்த ஃபேஷனுக்கு தேவையில்லை. அதனால் அது வந்து பெரிஷபிள் கமாடிட்டியாகத்தான் அந்த ரெடிமேடு கார்மெண்ட்ஸு RMG-னுவாங்க, அது அப்படி தான் பார்க்கப்படும். டயத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணலைன்னா உங்கள் மேலே நம்பிக்கை தன்மை இழந்துருவீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு ஆர்டரே வராது, இல்லை கேன்சல் ஆகிடும். சச்சா இவங்ககிட்ட கொடுத்தா கிடைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே எப்படி சில பில்டர்லாம் பில்டிங் ஐயோ அந்த பில்டர்கிட்ட கொடுத்தா நம்ம வீடே கிடைக்காது, நம்ம காசு போயிடுங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷம் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் அவ்வளோ இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அது இதுதான் ஹிஸ்டரி, ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா 5000 வருஷமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. சரி, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக இந்த இந்தியன் சில்க் இருக்கு இல்லையா, ரேஷம் அப்படின்னு ஹிந்தியில், அது ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம். சரி, இதை தவிர இந்தியன் காட்டன், காட்டனில் வந்து ரொம்ப இந்தியா ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் சவுத் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்வாங்க. ஓகே, அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிலாண்டில் தான் மான்செஸ்டரில் தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி முதல்ல ஆரம்பிச்சது. சரி, ஒரிஜினல் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா மகாராஷ்டிரா மும்பை தான். ஓகே, எத்தனையோ மில் இருந்தது. எனக்கு இன்றைக்கும் வந்து ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும் அந்த சைடெல்லாம் போகும்போது. மோர் தென் ஒரு 15 டெக்ஸ்டைல் மில்லை வந்து அழித்து ஒழித்து, இது எல்லாமே என்ன கேட்டாக்க ட்ரேட் யூனியன்ஸு அப்படிங்கிற பின்னலில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி எடுத்து கடைசியில் வேறு மாதிரி போயிடுச்சு. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட விளக்கமாக பேசுகிறேன். நான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டோரி, மக்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் அது. சரி, இப்போ இந்த வந்தோம்னாக்கா இந்தியாவுக்கு டெக்ஸ்டைல் ஆர்டர் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த போன செப்டம்பர்லேருந்தே ஹசீனா வெளியில் போனது August 8, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுனால கலவரங்கள்லாம் வெடித்ததுனால இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் இந்தியா பக்கம் வந்து இன்றைக்கி 41. சரி, இப்போ வந்து ஹசீனா அவர்கள் வந்துட்டு பங்களாதேஷ் இந்தியா வந்தபோது அப்படியே ஆர்டர் இங்கேயே தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி ஜோக்கியல் ஜோவியெல்லாம் எடுத்துக்கலாம். பட்டு என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்கும், தன்னுடைய நாடு வந்து இந்த மாதிரி சீரழிஞ்சிக்கிட்டு போகுதே, உற்பத்தியெல்லாம் குறைஞ்சி அப்படின்னு. சரி, அது இருக்கட்டும், அவங்க இருந்தபோது அதான் இன்றைக்கி இப்போ வந்து பவருக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு 10-20 கோடி கம்மியாக இருந்தது, $1 மில்லியன் கம்மியாக இருந்தாலும் பணம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருந்தது. அதாவது ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு ஏதாவது பணம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க, அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம இதை கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லை சார். இப்போது நம்ம திருப்பூரில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இங்கே நடக்கிற அரசியல் கூத்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நார்த்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணாமலை அவங்க கூட சொல்லியிருந்தாரு, வெயிட் பண்ணி பாருங்க யூபியில் வந்து எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம வந்து எல்லா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மட்டும்தான் டெக்ஸ்டைல் அப்படின்னு தோணும், கிடையவே கிடையாது. மகாராஷ்டிரா தான் இன்றைக்கும் No. 1 எக்ஸ்போர்ட்லேயும் சரி, No. 1 இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிலாம் அங்கே தாங்க இருக்குது, ரேமான்ஸாக இருக்கட்டும், கிராசிமாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அதெல்லாம் அங்கே தான் இருக்குது, ரிலையன்ஸ் அவங்களோட இது.
எந்தெந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னா, ஒன்று வந்து ஃபேப்ரிக்காகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. தாராவி சொல்ல மறந்துட்டேன். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அதாவது தச்சு கொடுத்து இது பண்ணுறது. ஆமாம், வேர்ல்டு லெவலில் இருக்கிற பல பிராண்டுக்கு தாராவிலேருந்து உங்களுக்கு துணி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் போகுது. நம்ம ஸ்லம்மு ஸ்லம்முன்னு நினைக்கிறோம், அங்கே எவ்வளோ பெரிய எக்கானமி தெரியுமா, $1 பில்லியன் எக்கானமின்றாங்க அந்த தாராவி மட்டுமே. $1 பில்லியன் எக்கானமி தாராவி மட்டும். லெதர், டெக்ஸ்டைல் எல்லாமே அங்கேருந்து போகுது நிறையா. அது இது இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் இப்போ எதை குறிப்பாக சொல்ல வரேன்னா, டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங், அவர் வந்து இந்த 17ஆம் தேதியோ வந்து பானிபெட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு செஞ்சிருக்காரு. சரி, இந்த பானிபெட்டில் வந்து என்ன மாதிரி இதுனா ஹேண்ட்லூம், இது ஹரியானாவில் இருக்குது. பானிபெட் போரை பற்றி நம்ம சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி புக்கில் நிறைய படிச்சிருப்போம். அது எங்கே இருக்குங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஹரியானாவில் இருக்குது. அங்கே வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அவங்க எந்தெந்த மாதிரினா, ஹேண்ட்லூமில் வந்து துணி நெய்கிறாங்க, அதை தவிர வந்து இந்த பெட்ஷீட்டு ஜக்கார்டு அப்படின்வாங்க, அது இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஜக்கார்டு அப்படிங்கிறது. சைனாவால் எவ்வளோ முடிஞ்சு அதை கற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் நியூஸு. ஓகே, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு ஜமக்காலம் அப்படிங்கிறது. அப்கோர்ஸ் ஜமக்காலம் வந்து ஈவன் திருப்பூர்லேயும் சரி, ஈரோடுலேயும் சரி, ஈரோடு ஜமக்காலம் இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் தான். அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த தரை விரிப்புகள்னு சொல்லக்கூடிய கார்பெட்டு, அப்புறம் இந்த மிதியடி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். அது சமய முன்னாடி ஒரு சமயத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதில் வந்து சைல்டு லேபர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க, அதனால் கேன்சல் பண்ணுறோம் ஆர்டர்லாம் கூட வந்தது. இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, நோ சைல்டு லேபர் அங்கே கிடையாது. ஈவன் இப்போ சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் கூட குழந்தைகளை வேலைக்கு வைக்கிறாங்கன்னா அதெல்லாமே எடுத்தாச்சு, எல்லாமே இதுவாகிடுச்சது. ஓகே சரி, இப்போ இந்த பானிபெட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா விதமான டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் ஃபண்டு, டெக்ஸ்டைலுக்கு வந்து PLI அதாவது ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ஸு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, டெக்னிக்கல் அப்கிரேடேஷனுக்கு உதவி செய்கிறோம், லோ காஸ்ட்டில் வந்து லோன் கொடுக்கப்படும், மற்ற விதமான உதவிகள்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2026 டார்கெட் வந்து $65 பில்லியன் பாருங்க, 20 இருந்தது இப்போ 41 இருக்கு, இன்னும் 2 வருஷத்தில் தே வாண்ட் டு அச்சீவ் டார்கெட் வந்து $65 பில்லியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை தவிர நீங்கள் இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாலே கன்சியூம் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல்ஸ், இந்திய மக்களே, அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து $165 to $185 பில்லியன் வரைக்கும் கன்சம்ஷன் லோக்கலாகவே இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சில வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லோக்கல் கன்சியூமிங் எக்கானமி அது. நமக்கு வந்து இப்போ சைனா வந்து அப்படி கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு பணம், இல்லைன்னா அவங்க வாழவே முடியாது, இண்டஸ்ட்ரி படுத்துகிறோம். இப்போ அதனால தான் அவங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல விதத்தில் சைனாவோட டேட்டாலாம் வெளியில் வரதெல்லாம் போய் இப்போ வந்து ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஒரு பரவலான பேச்சு பத்திரிகைகள்லாம் வர்றது என்னன்னாக்கா, செல் இந்தியா பை சைனா அப்படிங்கிறது அட்டர் நான்சென்ஸ் அப்படின்னு பல பேர் எழுதியிருக்காங்க. அது கூட நான் ஒரு இதில் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அருமையான ஸ்டோரி அதுவுமே. நான் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா $65 பில்லியன் வரைக்கும் வரும். ஸோ லோக்கல் கன்சம்ஷன் சரி, இதுக்கப்புறம் இன்னொரு டார்கெட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுதான் இன்னும் பிரமிப்பாக இருக்கும். 2047 டோட்டல் லோக்கல் கன்சம்ஷன் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து $350 பில்லியன் வரணும் அப்படின்னு சொல்லி. $350 பில்லியன்னா சைனாவை தாண்டிடும், சைனாவோடது 265-270 பில்லியன் தான் வருஷத்துக்கு. நம்ம 350 அவங்கள தாண்டி எங்கேயோ போயிடும். அப்போ அதனால தான் ஒருவேளை மோடி வந்து 2047 நம்ம வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டு எக்கானமி நம்பர் 1 இருப்போம்னு சொல்லியிருக்காரு நம்ம அப்படின்னு கூட தோணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு. இது தவிர என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அதாவது அண்ணாமலை சார் சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன். நான் இப்போ இந்த டெக்ஸ்டைல் பார்க்கு, அதுக்கப்புறம் கட்டுமானங்கள், யூபியில் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டுமானங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃப்ளைஓவர், மெட்ரோ இந்த மாதிரி இதெல்லாம். அதனால் இங்கேருந்து போன தொழிலாளிகள் திரும்பி வர்றதுக்கு சங்கடப்படுறாங்க. இப்போ நான் கேள்விப்பட்டது, லேட்டஸ்ட்டாக நான் படித்தது என்னென்னா, லேபர் ப்ராப்ளம் இந்த 3-4 இடத்துல வந்திருக்கு. அடுத்தது வந்து அந்த லேபர் ப்ராப்ளம் எங்கே வரும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வரும்னு ரொம்ப தீவிரமாக எல்லாரும் சொல்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து திரும்ப வந்து நாங்கள் இந்த வேலைக்கு போக மாட்டோம், அந்த வேலைக்கு போக மாட்டோம், அந்த மாதிரி அதில் இல்லை இல்லை, அதாவது டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்னுவாங்க அந்த மாதிரி. நான் வந்து பிடெக் படிச்சிட்டேன்ப்பா, நான் சாதாரண வேலைக்கெலாம் போக மாட்டேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் நான் போய் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா, நஷ்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ஆகும். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து நம்பர் 3 பொசிஷன், முதல்ல ஆக்சுவலாக
மகாராஷ்டிரா இருந்தது. அப்புறம் நான் சொல்கிறது ஜிடிபி க்ரோத் வைஸு மகாராஷ்டிரா தான் நம்பர் ஒன் இன்றைக்கும். அடுத்தது வந்து இது இருந்தது தமிழ்நாடு இருந்தது, அதுக்கு ஆனால் அது போயிட்டு இப்போ செகண்ட் பிளேஸில் கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து இப்போ யூபி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு 5வது 6வது பிளேஸுக்கு போயிடும் போல் இருக்குது. இது நான் சொல்லலை, அண்ணாமலை சொன்னதை வச்சு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் நானும் சொல்கிறேன். ஸோ அவரை சொன்னதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். நம்ம படிக்கும்போது அது தெரியுது, நீங்களே போய் பார்க்கலாம். ஜிடிபி ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதில் இப்போதைக்கு ஏதோ தத்தளித்து 4வது இடத்துல இருக்காங்க, இன்னும் கீழே போயிடக்கூடாது. அதுக்கு தான் அது இதில் வந்து சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து மத்திய தொகுப்புலேருந்து எங்களுக்கு பணமே கொடுக்கல, ஆனால் நாங்கள் வளர்ச்சி திட்டங்கள் எதையுமே எங்களால் எடுத்து நடத்தி செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கூட அறிக்கை ஒன்று பார்த்தேன், அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நிறையா அதுக்கு வந்து கூட பதில் போட்டிருக்காரு அண்ணாமலை சார். என்னென்னா நானும் படித்தேன் அதை பற்றி, சரி என்ன எக்கானமி டேட்டா எவ்வளோ ஷேரிங் என்ன இருக்குது அப்படின்னு ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்க்கும்போது அதில் என்ன தெரிஞ்சுன்னா 2014 முன்னாடி கடந்த பத்தாண்டுகள் அந்த பத்தாண்டுகள் 2004 வரைக்கும் 95,000 கோடி கொடுத்துருக்காங்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு தொகுப்புலேருந்து. 2014 இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னாக்க 213,000 கோடி வந்து மத்திய தொகுப்புலேருந்து மாநில தொகுப்புக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அது 120% மேலே வந்து வந்திருக்குது. இவங்க சும்மா வந்து இல்லை வரல எங்களுக்கு கொடுக்கல கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் சரி கிடையாது. அது வேறு விதத்தில் பார்க்கணும் நம்ம அதை. ஸோ ஆக மொத்தம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான் நினைக்காதீங்க, பானிப்பட்டில் வந்து கார்பெட்லாம் வந்து ரொம்ப அருமையான இதுன்றாங்க. அதனால் இப்போ யார் யாரெல்லாம் திருப்பூருக்கு ஈரோடில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ அந்த பக்கம் நார்த்து பக்கமே போயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா ஹரியானாவில் வந்து மிகப்பெரிய அளவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 16,000 கோடிக்கு வந்து அந்த 12,000-16,000 கோடிக்கு மட்டும் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஹரியானாவில் மட்டுமே இப்போ இதுவாயிருக்குன்னு வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க, உற்பத்தி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. 12,000-16,000 கோடி அப்போனா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 6,000-7,000 பேர் வேலை செய்கிறாங்க. இன்னும் ஆட்கள் தேவைன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க. அதனால தான் நான் சொல்கிறது வந்து இங்கேருந்து அங்கே போயிடுவாங்கன்றது. அது தவிர நல்ல விஷயமும் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டு வருது, கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போர்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. எதனால் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் காலத்துக்கு அப்புறமா யூரோப்பு அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணது கம்மியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த திரும்பி வருது, அந்த எக்ஸ்போர்ட் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குது, அவங்களுடைய டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டெக்ஸ்டைலுக்குன்னு தனி கான்சன்ட்ரேஷன் கொடுத்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் மோகன் யாதவ், அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து இருந்து ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய முதலீட்டாளர்களையும் தொழில் முனைவோர்களையும் மத்திய பிரதேசத்துக்கு வாங்க, இண்டோர் பக்கத்தில் பெரிய டெக்ஸ்டைல் பார்க் நாங்கள் அமைக்கிறோம், அங்கே வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிங்க, எல்லா விதமான வசதிகளையும் நாங்கள் செஞ்சு தரோம், இங்கேருந்து எம்ப்ளாயீஸ் கூட கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அப்படிங்கிறது. ஆக மொத்தம் தமிழ்நாடு சரியான பாதையில் சரியான முறையில் முடிவு எடுக்காட்டா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு தான் படுது. ரியலி கிரேட் இல்லை சார். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போது இந்தியா சுற்றி இருக்குது. இது அதே சமயத்தில் சேலஞ்சஸ் பார்க்கும்போது அதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகிறோம் இல்லைங்களா? சேலஞ்ச் அண்ட் கிரைசிஸை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் லீடர். அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே, நம்மளை சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே அதிபர் எல்லாம் மாறிட்டாங்க, இந்தியா மட்டும் தான் வந்துட்டு சேலஞ்சஸ் கிரைசிஸ் அதை யார் கரெக்டான வழியில் எடுத்து செஞ்சு சொல்யூஷனும் பாசிட்டிவ் சொல்யூஷனா எடுத்து இப்போ யூனிஸ் சொல்யூஷன் எடுக்கிறாரு, எல்லாமே குழப்பமான சொல்யூஷன் அப்படி கிடையாது. இங்கே வந்து என்னன்னா எல்லாமே பாசிட்டிவான சொல்யூஷனாக பண்ணும்போது அவர் தான் லீடராக மிளிர்வார். கிரேட் சார். அதனால தான் உலக நாடுகள், அதாவது உள்ளூரில் சரியாக கவனிக்கலாம் கூட உலக நாடுகள் சரியாக கவனிக்கிறதுனால கூப்பிட்டு கூப்பிட்டு ஹானர் பண்ணுறாங்க பிரதமர் அவர்கள்ன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல. கோவிலுக்கு அப்புறம் எழுந்து நின்று வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு ஜிடிபியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது. நேற்றுக்கு கூட படித்தேன் வந்து மூடிஸ்ன் அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, 7.2% க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க ஃபைனான்ஷியல் இயர் 2024-25. 7.2 பெரிய விஷயம். அந்த மாதிரி 7.2 வந்துச்சுனாக்க சைனா நம்மளை விட 3% கீழே இருக்கும். அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த அப்பப்போ இந்த இண்டன்பர்க் வந்து அதானி அம்பானி குறி வச்சாலும் கூட, லைக் அதானி மட்டும் குறி வச்சாலும் கூட, ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது மூடிஸ் நல்ல ரேட்டிங் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கிரேட் சார். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்தியாவுடைய வளர்ச்சி உலக நாடுகள் மத்தியில் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நன்றி. வணக்கம்.